வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னா, பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. இது என்ன பழமொழிடானா, பல நிறைய இது சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, பக்கத்தவனாக ஒன்றும் இல்லாதவன், இங்கே வழி இல்லாதவன், கஷ்டப்படக்கூடியவன், அவனுக்கு தான் வாத்தியார் வேலைக்கு போவான். வாத்தியார் வேலைன்னா அந்த காலத்தில் வாத்தியார் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் தான் சம்பளம். அதனால் வாத்தியார் வேலைக்கும் அந்த காலத்தில் மதிப்பு இருக்காது. ரொம்ப அறிவுள்ளவங்களாக தான் இருப்பாங்க வாத்தியார்கள். அந்த கால வாத்தியார்கள் இருந்தாலும் பாவப்பட்ட மக்கள், காசுக்கு வழி இல்லாதவன் தான் வாத்தியாராக இருப்பான்னு நினச்சிட்டு அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க. எப்படி பக்கத்தவனா ஒன்றுக்கும் வழி இல்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அதான் பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னு நினைப்பாங்க. அடுத்து போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போக்கத்தவன் தானே, அவன் ஒன்றுக்கும் போக்கத்தவனா ஒன்றுக்கும் வழி இல்லாத, வழி இல்லைன்னா அவனால் படிக்கவும் முடியலை, எதுவும் படித்து அவனை டாக்டர் இன்ஜினியர் எதுவுமே ஆக முடியலை, வாத்தியார் ஆகக்கூட முடியலை. ஒன்றுக்கு வழியில் அவன் ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி கிடந்தான். பிற என்ன, அந்த போலீஸ்க்கு ஆள் எடுத்தாங்க போயிட்டான் போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மட்டமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த அர்த்தம் வந்து அது கிடையாது, கிடையவே கிடையாது. ரொம்ப பெருமைப்படத்தக்க அர்த்தம்தான். என்ன அர்த்தம்னா, பக்கத்தவன் கிடையாது, வாக்கு கற்றவன். வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை. வாக்கு கற்றவன்னா நல்ல சிறந்த வாக்குவன்மை வேணும். வாக்குவன்மைனா படித்தா மட்டும் போதும், நல்ல ஞானம் உள்ளவர்கள், நிறைய புத்தகங்கள் படித்து வாழ்க்கையில் நிறைய படித்தவங்களுக்கு தான் அந்த தான் கற்ற கல்வியை வந்து பிறருக்கு, மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அறிவு வேணும், வாக்குவன்மை வேணும். வாக்குன்னா நம்ம பொறிகள் ஒன்று, வாய்மை, வாயினால் பேசக்கூடிய வார்த்தைகள், வார்த்தைகள் வந்து அந்த வாக்கு வன்மை வேணும். அவங்க அதனால் நல்லா பேசி மாணவர்களை தன் கட்டுக்குள்ளே வைத்து எவ்வளவோ கதைகளோ எது நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவாங்க. புராண கதைகளாகட்டும், பாடங்களோடு நல்ல அறிவுரைகளும் அறவுரைகளும் ஒழுக்க நெறிகளும் எல்லாமே சொல்லித்தருவாங்க. அதனால் அந்த கால குழந்தைகள் ரொம்ப நீதி ஒழுக்கம் எல்லாத்துலேயும் சிறந்தவைகளாக இருந்தது. அதனால தான் வாக்கு கற்றவர், நம்ம படிக்காதவங்க போய் பாடம் எடுக்கவே முடியாது, வாத்தியார் ஆக முடியாது படிக்காதவங்க. அதுக்குன்னு தனியாக படித்து ரொம்ப ஸ்பெஷலாக நல்ல அறிவுள்ளவங்களாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வாத்தியாராக இருக்க முடியும். அதனால தான் வாக்கு கற்றவருக்கு வாத்தியார் வேலை, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது, அதற்கு தகுதியும் கிடையாது. அடுத்து போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை. நம்ம எல்லாரும் போய் போலீஸ் வேலை பார்க்க முடியாது, பார்க்குறது அது ரொம்ப கஷ்டமான வேலை போலீஸ் வேலை. அதுலேயும் போக்கு தெரியணும். போக்குனா போக்குவரத்து விதிமுறைகள், விதிமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்க பாருங்கள் டிராஃபிக் போலீஸ்ன்னு நிற்பாங்க, நம்ம போய் நிற்க முடியுமா நீங்கன்னா தெரியாது. வாகனத்தை இங்கே விடணுமா, அங்கே விடணுமா, திருப்பி விடணுமா, ஒன்வேல விடணுமா, எதுவுமே தெரியாது நம்ம தெரியன்னு போனோம். ஆனால் போக்குவரத்து, அதிக போக்குவரத்தை அறிந்தவர்கள், நன்கு அறிந்தவர்கள், போக்கு கற்றவர்கள், போக்கு போக்கத்தவன் கிடையாது, போக்கு கற்றவர்கள். இது மட்டுமல்ல, போக்குனா நெறி, நெறியினையும் நெறிப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது. நம்ம நாட்டில் சட்டம், ஒழுங்கு இது எல்லாத்தையும் நிலைநிறுத்துறது இந்த போலீஸ் தான். போலீஸ் அந்த துறையில் உள்ளவங்க தான் சட்டம் ஒழுங்கெல்லாம் நிலைநிறுத்துவாங்க. எல்லாராலையும் முடியாது, அவங்க இல்லைன்னா நிச்சயம் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இதாகி நாட்டில் எல்லாமே சீர்குலைந்து போய்விடும். அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல போக்குவரத்து விதிமுறைகள், மற்ற அந்த விதிமுறைகள் மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு பற்றிய விதிமுறைகள் அறிந்தவர்கள் மட்டுமே போலீஸ்காரர்களாக முடியும். போக்கு கற்றவருக்கு தான் போலீஸ் வேலை, மற்றவர்களுக்கு கிடையாது. போலீஸ் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படின்னா இப்போல்லாம் பரீட்சை எழுதி, பரீட்சை எழுதினா மட்டும் போதாது, அதுக்கான உடல் தகுதி வேணும். முதல் அறிவை சோதிக்கிறாங்க, அறிவு இருக்கான்னு பரீட்சை எழுதி செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு உடல் தகுதியும் இருக்கணும், ஓடனா ஓடணும். நிறைய உடல் பருமன் உள்ளவங்க, தொந்தி உள்ளவங்களெல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த வேலைக்கு. அதுக்கு ரொம்ப தகுதி உள்ளவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த தகுதி வந்து போக்கு கற்றவர்களுக்கு மட்டும்தான் போலீஸ் வேலை. அதனால் வாக்கு கற்றவருக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை. இது முதல்ல நான் நினச்சிக்கிறது, சரி பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு மக்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் நாங்கள் எம்ஏ படிக்கும்போது எங்களுக்கு விருதுநகரில் ஒரு ப்ரொஃபஸர் வந்தாங்க, ஆங்கில ப்ரொஃபஸர். அவர் வந்து இதை சொல்லி தந்தார் எங்களுக்கு. இப்படி நினைக்காதீங்க, நீங்கள் இதுக்கு அர்த்தம் இப்படின்னு நினச்சிடாதீங்க. வாக்கு கற்றவனுக்குத்தான் வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்குத்தான் போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி தந்தார். அது இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் அப்படியே நிற்குது. அதனால தான் இன்னைக்கு இதை விளக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. வணக்கம்.